தமிழ் சினிமாவுல ஜெமினி கணேசனுக்கு அடுத்தபடியா காதல் மன்னனா வலம் வந்துட்டிருப்பவர் தல அஜித். காதல் மன்னன்னா நடிகைகளை தன் பின்னால் சுற்ற வைப்பதுதான். அப்படி படத்துல காதலிக்கும் போது உண்மையாவே அஜித் மேல காதல் பைத்தியம் பிடிச்ச நடிகைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஹீரா 90களில் கனவு கண்ணியாக வலம் வந்தவங்க, அஜித் குமார் கூட சேர்ந்து காதல் கோட்டை படத்தில் நடித்தவங்க. நடித்தது மட்டும் இல்லாமல் அஜித் மேலே காதல் வலையிலையும் விழுந்திருக்காங்க ஹீரா. ஒரு தலையாக காதலிச்சிருக்காங்க, அஜித் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அஜித் அந்த காதலை ஏற்றுக்கலையா? மானு காதல் மன்னன் படத்தில் அஜித் குமாருக்கு ஜோடியாக நடித்தவங்க. அஜித் குமாரோட அழகில் மயங்கி தனது காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் அதுக்கும் மசியவில்லையா? காதல் கோட்டை படத்தில் முக்கிய கதாநாயகியாக நடித்தவங்க தேவயானி. இவங்க நீ வருவாய் என படத்தில் மீண்டும் அஜித் குமார் கூட இணைஞ்சாங்க. இவங்களும் அஜித் மேலே காதல் வலையில் விழுந்திருக்காங்க. அஜித்தோட அழகில் மயங்கி தனது காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதாவது காதல் கோட்டை படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிறது போல் தலை அஜித் தட்டி தூக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். சுவாதி வான்மதி படத்தில் அஜித்குமார் கூட ஜோடி சேர்ந்தவங்க. படத்தில் நடிக்கிறதுக்காக செஞ்ச காதல் உண்மையானதுன்னு நினச்சி இவங்களும் காதல் வலையில் விழுந்திருக்காங்க. ஆனால் தலை இது ஒரு வதந்தின்னு மறுப்பு தெரிவித்து இது போல் எதுவுமே இல்லை, நான் காதலிக்கலன்னு அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாரு. ஆனந்த பூங்காற்றே, வில்லன், சிட்டிசன் போன்ற படங்களில் ஜோடி போட்ட கண்ணழகி மீனா தலை அஜித்தை சுற்றி சுற்றி காதலிச்சிருக்காங்க. தன் காதலையும் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி நடிப்புக்காக ஏற்பட்ட காதல் உண்மைன்னு நினச்சி தலை அஜித்தை சுற்றி வந்த நடிகைகளோட பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் கடைசியில் நான் காதலிக்கிறது சாலினியை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சாலினியை திருமணமும் பண்ணிக்கிட்டாரு நம்ம தலை அஜித்.